சுயசார்பு இந்தியா மூலம் புதிய இந்தியாவை படைக்க பாடுபடுமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இளைஞர்கள் துணிச்சல் மற்றும் உறுதிப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அசாம் மாநிலம் தேஸ்பூர் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட இருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த எண்ணற்ற மக்கள் பங்கேற்றதை நினைவு கூர்ந்த பிரதமர் இவர்களில் ஏராளமானோர் குறிப்பாக இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்ததை சுட்டிக்காட்டினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு சொல்லாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உருவெடுத்ததாக கூறிய அவர் தேஜ்பூர் பல்கலைக்கழக மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் சுயசார்பு இந்தியாவிற்கு வலு சேர்த்ததாகவும் தெரிவித்தார். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் வளர்ச்சிக்கான புதிய பாதை திறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். முஜெ பரோசா ஹே கி ஆப்னே தேஜ்பூர் மே ரஹதே ஹுயே தேஜ்பூர் யூனிவர்சிட்டி மே ஜோ சீகா ஹே வோ அசம் கி பிரகதி கோ தேஷ் கி பிரகதி கோ கதி தேகா नई ऊंचाई देगा. साथियों, इस भरोसे की कई वजह भी है. पहला, तेजपुर का यह ऐतिहासिक स्थान इसके पौराणिक इतिहास से मिलने वाली प्रेरणा. दूसरा, तेजपुर विश्वविद्यालय में आप जो काम कर रहे हैं वो मुझे बताया गया है कि वो बहुत ही उत्साह जगाता है. और तीसरा, पूर्वी भारत के सामर्थ्य पर यहां के लोगों, यहां के नौजवानों की क्षमताओं पर, राष्ट्र निर्माण के उनके प्रयासों पर सिर्फ मेरा ही नहीं தேஷ் காபி அட்டுட் விஸ்வாஸ். இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் காரணமாக நாட்டில் கொரோனா பெருந்தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதுடன் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தொற்று பரவ தொடங்கிய காலத்தில் உரிய சிகிச்சை மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாத நிலையில் நாட்டின் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பாதிப்புகளை நாடு வெற்றிகரமாக எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர மக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகம், வீட்டு வசதி, நவீன கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதுடன் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமும் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். அமாரி சர்க்கார் ஆஜ் ஜிஸ் தரஹ் நார்த் ஈஸ்ட் கே விகாஸ் சே ஜூட்டி ஹே, ஜிஸ் தரஹ் கனெக்டிவிட்டி, எஜுகேஷன், ஹெல்த் ஹர் செக்டர் மே காம் ஹோ ரஹா ஹே, உஸ்ஸே ஆப்கே லியே अनेकों नई संभावनाएं बन रही हैं. इन संभावनाओं का पूरा लाभ उठाइए. आपके प्रयास ये बताते हैं कि आप में क्षमता भी है, नया सोचने, नया करने का सामर्थ्य भी है. साथियों, तेजपुर यूनिवर्सिटी की एक पहचान अपने इनोवेशन सेंटर के लिए भी है. आपके ग्रास रूट इनोवेशंस वोकल फॉर लोकल को भी नई गति देते हैं, नई ताकत देते हैं. ये इनोवेशंस स्थानीय समस्याओं को सुलझाने में काम आ रहे हैं, जिससे विकास के नए द्वार खुल रहे हैं. அசாம் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி, முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 1218 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சாதனை படைத்த 48 மாணவர்கள் பதக்கங்களை பெற்றனா்.